குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிறப்பு ரயிலில் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் சென்றார். தில்லி சப்தர்ஜங் ரயில் நிலையத்திலிருந்து தமது மனைவியுடன் சொந்த ஊரான பிரவுன் கிராமத்திற்கு புறப்பட்ட குடியரசுத் தலைவரை ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், ரயில்வே வாரிய தலைவர் சுனித் சர்மா ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர். குடியரசுத் தலைவர் பயணித்த சிறப்பு ரயில் கான்பூர் தேஹாத்தில் உள்ள ஜிஞ்சக் மற்றும் ரூரா ஆகிய இடங்களில் நின்று சென்றது. அப்போது அங்கு கூடி நின்றவர்கள் மத்தியில் குடியரசுத் தலைவர் ஆரவாரத்துடன் கையை அசைத்து மகிழ்ச்சியை பரிமாறினார். சொந்த ஊரில் குடியரசுத் தலைவர் தமது பள்ளிக்கால நண்பர்கள் மற்றும் ஆரம்ப காலத்தில் தம்முடன் இணைந்து சமூக சேவையில் ஈடுபட்டவர்களை சந்தித்தார். அங்கு நாளை மறுதினம் குடியரசுத் தலைவருக்கு இரண்டு பாராட்டு விழா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரயிலில் பயணிக்கும் முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். கடந்த 2006 ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் தில்லியிலிருந்து சிறப்பு